எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் ஸோ ப்ரமோ 2 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரமோவில் ஏன் லைவ் வரல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரமோவில் ஏதாவது இருந்தால் தானே லைவ் வருது. ஸோ இன்றைக்கும் எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா மரண மொக்க சூற மொக்க அப்படிங்கிறது க்ளீனாகவே புரிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஸ்டார் யாரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஃபேவரான ஒரு கேம் ஆடுற மாதிரி தான் இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக பண்ணிருக்கக்கூடாது. ஸோ யாருக்கு டிசர்வ்டோ அவங்களுக்கு வந்து கூடி கும்மாலை மடித்து வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ தினேஷ் அண்ட் விஷ்ணு அண்ட் டீம் பாய்ஸ் டீம் வந்து ஒரு தவறு இழைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா அதிகமாக ஸ்டார் இருக்குது, அவனுக்கு மட்டும்தான் அதை கேட்ச் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. ஸோ அதனால் அவனாச்சும் தப்பிச்சுட்டு போட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசிக்கிறாங்க. அதில் வந்து தப்பு கிடையாது. பட் அது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கலாம். பட் மணிக்கும் நல்லா தான் இருக்குது, அதுவும் வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும். மணி ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறான். சரி ஓகே, அதை நம்ம பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். பட் இது வந்து ஃபேவராக பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து தவறு தான். இந்த ப்ரோமோ பார்க்கும் பொழுது தினேஷ் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, விஷ்ணுவும் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து மாயா வந்து அங்கிட்டிருந்து சைகை காட்டுறாங்க, ஹே பேசாதரா, பண்ணாதரா, அவனுக்கு கொடுக்காதரா, அட மூதையாவே கொடுக்காத, கொடுத்துட்டான்டா கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதை ஃபீல் பண்ணாலும் பரவாயில்ல. அங்கேருந்து வந்துட்டு மணி ரொம்ப ஹாப்பியாக நெக்ஸனோட வெளியே போய் நல்லா வாக் பண்ணிகிட்டு இருக்கான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிராவோ கிட்ட வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, ஆ இதெல்லாம் என்ன அநியாயமா இல்லையாப்பா, அப்புறம் எப்படி நல்லா ஆடுறவங்களாம் வந்து நீங்கள் வெளியே அனுப்பிடுறீங்க, இந்த மாதிரி மணிலாம் உள்ளே வச்சுருக்கீங்க, ஆ ஒரு நல்ல பிளேயர் வந்து வெளியே போயிட்டால் என்ன வருது, அடுத்த வாரம் இப்போ மணியை வந்து காப்பாற்றிக்கிட்டாங்க, அடுத்த வாரம் ஒரு நல்ல பிளேயர் வெளியே போனால் என்ன பண்ணுறது. இப்போ விக்ரம் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர், ஏன்னா பிக் பாஸ் 7 டைட்டில் வினர் அவர் தான், அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பிளேயர்லாம் போனால் என்ன பண்ணுறேம்மா. மாயா நீ சொல்கிற பாயிண்ட்டை நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக விக்ரம் ஸ்ட்ராங் பிளேயர் தான் மணி அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து அவ்வளோதான், ரொம்ப கோவம் வந்துடும், குலக்கோவம் ஆயிரும். தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, நமக்கே கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது உங்க சொல்கிறத பார்த்தா. என்னம்மா நீ, ஆ இவன் நல்ல பிளேயரா ஆத்தி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. விக்ரம் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து மிமிக்ரி பண்ணுறான் ஓரளவுக்கு, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறான். தவிர மற்றபடி ஃபைட்னா அவனோட ரியாக்ஷன் மெருவாக இருந்த பாருங்க, இப்படியே பார்த்துக்கிட்டு எல்லா ஃபைட்டும் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து ஒரு உருவம் அப்படியே போகும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா விக்ரமுடைய இது, அப்சர்வ் பண்ணுறாராம் அவர் ஃபைட் நடக்கும்போது அப்படியே ஒரு உருவம் நிற்கும் பக்கத்திலே பார்த்துனே இருக்கும். எல்லா ஃபைட்லையும் நீங்கள் பாருங்கள் அந்த உருவம் இருக்கும். ஃபைட் முடிஞ்சவனே அப்படியே அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாஸ் ஆகிப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸில் இருக்க ஒரு ஆளை நீங்கள் ஸ்ட்ராங் பிளேயர்ன்றீங்க. ஏய் மாயா எப்படி நீ அப்படி சொல்லலாம், முடியாது, நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கத்தினாலும் வேலைக்கு ஆகாத போல தெரியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் பிக் பாஸ் அப்படிங்கிறது. பிரதீப் ஆண்டனி வெளியே அன்னைக்கு போனதுலேருந்து அடுத்த ஒரு வாரத்தில் பிரதீப் மீண்டு வருவான் அப்படின்றது அந்த ஒரு க்யூரியாசிட்டியில் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் அளவுக்கு யாருமே வந்து டிஸ்ட்ரக்டிவாக அந்த கேம் வந்து ஆட மாட்டாங்க. க்ரியேட்டிவ் டாஸ்க்கும் அந்தளவுக்கு வந்து க்ரியேட்டிவாக இருக்கிறது இல்லை. கேவலமான முக்க முக்க டாஸ்க்லாம் வந்து வச்சு நம்மளை வந்து கடுப்பேற்றுறானுங்க. அதுவும் வந்து பிக் பாஸாக பார்த்து காப்பி அடிக்கிறானுங்க. மணி ரவீனா தான் பண்ணிகிட்டு இருந்தானுங்க அந்த கூல்ஸ் ரைஸ் கேட்டால் போட்டு மொதல் அதை பார்த்துட்டு ஓகே ஓகே அப்போ ஆம்பளைங்க பொம்பளைங்க மாதிரி பண்ணலாம், பொம்பளைங்க ஆம்பளைங்க மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை வச்சு பண்ணுறானுங்க. டே வெக்கமாக இல்லையாடா பிக் பாஸு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம லைவில் பார்த்துட்டு இதை வந்து முடிவு பண்ணலாம், யார் தவறு யார் சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் பிக் பாஸ் ஊஹூ நிறைய உள்ளிட்டுருச்சு. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.